இலங்கையின் விமான நிலையம் தொடர்பான புதிய தகவல் ஒன்றை இன்று பார்க்க இருக்கின்றோம். இலங்கை விமான நிலையம் இப்பொழுது திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருப்போருக்கு இது மிகவும் பாரதூரமான செய்தியாக காணப்படுகின்றது. ஒரு அதிர்ச்சி தரும் தகவலை தான் பார்க்க இருக்கின்றோம். 2021 தான் கட்டுநாயக்க விமான நிலையம் திறக்கப்படும். அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் கருத்தை பார்க்க இருக்கின்றோம். உலக சுகாதார அமைப்பின் ஆலோசனைகளை பற்றி எதிர்வரும் 2021 கட்டுநாயக்க விமான நிலையம் திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அறிவித்துள்ளார். அதற்கமைய எதிர்வரும் வருடம் முற்பகுதியில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வழமையான விமான பயணங்களுக்கு திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அக்டோபர் மாதம் விமான நிலையம் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. தற்சமயம் அந்த மாற்றங்கள் தொடர்ந்தும் மாற்றங்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன. அதற்கமைய எதிர்வரும் வருடம் முற்பகுதியில் கட்டுநாயக்க விமான நிலையம் வழமையான விமான பயணங்களுக்கு திறப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் கூறுகின்றார். டிசம்பர் மாதம் ஏற்பட்டுள்ள குளிரான காலப்பகுதியின் காரணமாக ஐரோப்பிய நாடுகள் உட்பட நாடுகளில் வைரஸ் தொற்று தீவிரமடையக்கூடும் என்று உலக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேபோன்று தற்சமயம் ஐரோப்பா நாடுகளில் வைரஸின் தாக்கம் பன்மடங்கு அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. குறிப்பாக ஐரோப்பா நாடுகளில் மீண்டும் லாக்டவுன் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. வரும் திங்களன்று இதற்கான உத்தியோகமான முடிவுகள் அறிவிக்க காத்திருக்கின்றார்கள் ஐரோப்பிய நாட்டு அரசாங்க அறிவித்தல் வர காத்திருக்கின்றது வரும் திங்கட்கிழமை. மீண்டும் லாக்டவுனை நோக்கி பயணமாகிக் கொண்டிருக்கின்றது ஐரோப்பிய நாடுகள் வைரஸின் தாக்கம் காரணமாக. இந்த நிலைமையை கட்டுநாயக்க விமான நிலையத்தை மீண்டும் திறக்கும் நடவடிக்கை தாமதப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் கூறுகின்றார். வைரஸ் பரவலின் போது விமான நிலையங்கள் திறந்த பல நாடுகள் மீண்டும் வைரஸ் தொற்று தீவிரமடைந்ததாகவும் அமைச்சர் கூறியிருக்கின்றார். கட்டுநாயக்க விமான நிலையம் திறக்கப்படாதன் காரணத்தின் அடிப்படையில் 15,000 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாகவும் கூறுகின்றார். வைரஸ் பரவல் காரணமாக கட்டுநாயக்க விமான நிலையம் தொடர்ந்தும் மூடப்பட்டமையினால் இதுவரையில் ஏற்பட்ட நட்டம் 900 கோடி ரூபாய் விட அதிகம் என்று கூறுகின்றார். வளமை போன்று விமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் தற்பொழுது 15,000 கோடி ரூபாவுக்கும் அதிக லாபம் பெற வாய்ப்புகள் இருந்த போதிலும் இந்த வருடம் லாபம் 600 கோடி ரூபாய் மாத்திரம் பெற முடிந்ததாக சூரியராட்சி கூறுகின்றார். இதுவரையிலும் விமான செயற்பாடுகள் பெருமளவு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பொருட்கள் ஏற்றிச் செல்லும் விமானங்கள் குறைவடைந்துள்ளதாக கூறுகின்றார். வைரஸ் பரவலை தொடர்ந்து கட்டுநாயக்க விமான நிலையம் மூடப்பட்ட பின்னர் இலங்கைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் தடை செய்யப்பட்டனர். இதனால் நாட்டுக்கு பாரிய லாபம் ஒன்று இழக்க நேரிட்டுள்ளது. இந்தியாவில் வைரஸ் பரவல் தீவிரம் அடைந்துள்ள காரணத்தினால் கட்டுநாயக்க விமான நிலையத்தை தொடர்ந்தும் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுவே இன்று கிடைக்கப்பட்ட விமான நிலைய செய்திகள். நண்பர்களே, நன்றி.